வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் யோகி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகி விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ எம்என்சி கம்பெனி தான், ஆல்ரெடி தமிழ்நிலையில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ விப்ரோவில் தாங்க பிளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னென்ன நடந்துச்சு, நான் எப்படி ஆன்போர்ட் ஆனேன், என்னென்னலாம் அதுக்கான ப்ராசஸ் நடந்துச்சு, என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எந்த காலேஜில் படித்தேன், எப்படி வந்து பிளேஸ்மெண்ட்லாம் அட்டன் பண்ண அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம். ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2022 பாஸ் அவுட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ வந்து ஆஃப் கேம்பஸ் தான். ஸோ ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னோட பிளேஸ்மெண்ட் குரூப்பில் வந்து அந்த லிங்க் வந்துருந்துச்சு. ஸோ அதை வச்சு நானுமே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஜான்வரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா, எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், அதை முடிச்சதுக்கப்புறம் உடனே ரிசல்ட் வந்துடும். அந்த ஸ்பாட்டில் வந்து உடனே வந்து ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ ரேட்டிங் மாதிரி வந்திருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்கை கொடுத்து, ஸோ 100 வேர்ட்ஸ் வந்து பர்டிகுலர் டைமிங் கொடுத்து, மேபி 5 மினிட்ஸ் நினைக்கிறேன், 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 100 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி பேராகிராஃப் நரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு மோர் தென் 1 மந்த்தாக வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரவே இல்லை. சரி ஓகே, ஸோ நம்ம வந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் ஃபர்தராக அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நான் கொண்டு போயிட்டேன். பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மார்ச் மாதத்தில், நான் ஜான்வரியில் அட்டன் பண்ணேன், எனக்கு மார்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு. மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து எனக்கு மெயில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், ஸோ நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஒரு டேட் கொடுத்து அந்த டைமிங் கொடுத்து இதில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். ஸோ அந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர் ட்ரைனிங் அப்படிங்கிற ரோல் தான் நீங்கள் இப்போயுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்காலர் ட்ரைனிங் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஹெச்ஆர் ரவுண்டுமே முடிஞ்சு, அதுக்கடுத்து வந்து ரிசல்ட் எனக்கு எதுவுமே அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதான் மார்ச் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மெயில் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்து அவங்க இதை ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பினா தான் அடுத்த ஃபர்தரான நாங்கள் ப்ராசஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷனில் இருந்துச்சு. ஸோ நான் ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, ஸோ ஃபர்தரான டீடெயில்ஸ் எல்லாமே, அட்ரஸ் அதுக்கடுத்து நம்ம ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ மே மந்த் வந்து உங்களை ஆன்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் யோசித்தேன் மே மந்த் வந்து எப்படி செட் ஆகுமோ அப்படிங்கிறது தெரியலையே. ஏன்னா வந்து அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஜூன் வரைக்கும் நமக்கெல்லாம் காலேஜ் இருந்துச்சு. மே மாதங்கிறப்ப எனக்கு அப்போ தான் செமஸ்டருக்கு வந்து அந்த ஒரு இன்டர்னல் அந்த மாதிரி பீரியட். ஓகேவா, ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து போஸ்ட்போன்மெண்ட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், உங்களோட ஆன்போர்டிங் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓகே அக்செப்டே பண்ணிக்கிட்டேன் இல்லை. ஸோ அதில் அவங்க மென்ஷன் பண்ணிடுறது என்னன்னா வந்து என்னோட ஜாயினிங் வந்து மே 16, ஆன்போர்டிங் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் டேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மே 6 கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃபைன் அப்படிங்கிறத நான் அந்த மெயிலெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்த டேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ்லாம் வச்சாங்க. ஸோ இன்னும் ஃபியூ வீக்ஸில் உங்களை ஆன்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பழைய அலுவனிஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களெலாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண வச்சாங்க. ஸோ நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே அப்போ தான் நடந்துச்சு. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நானும் ரிப்பாக இருந்தேன், கிளாஸ் ரிப்போ நானாக தான் இருந்தேன். ஸோ எல்லாமே என் தலையில் தான் வந்து விழுகும். ஸோ ரெக்கார்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹெக்டிக்கான ப்ரெஷரெலாம் நான் சரியாக வந்து ஒரு விஷயத்தை யோசிக்காம விட்டுட்டேன். மெயிலை வந்து நான் ரீசெக் பண்ணவே இல்லை. ஸோ ஒன்ஸ் நான் அந்த மெயிலை பார்த்த உடனே விட்டுட்டேன், ஓகே இதுதான் டேட் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன், ரீசெக் பண்ணவே இல்லை. ஸோ என் மைண்ட் செட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜாயினிங்லேருந்து 10 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து ஆன்போர்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட ஜாயினிங் வந்து மே 16, பட் என்னோட ஆன்போர்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மே 5. நான் மே 6 நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ டேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. மே 5 அன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் மெயிலுமே செக் பண்ணவே இல்லை. எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு ஓகே நமக்கு நாளைக்கு தான் ஆன்போர்டிங்னு சொல்லிட்டு நான் காலேஜெல்லாம் வந்து நான் முன்னாடியே இன்றைக்கி வந்து நான் இது லீவ்லாம் சொல்லிவிட்டு நான் வீட்டில் நைட்டு உட்காந்து ஒரு கரெக்டாக 11:30 வந்து என்னோடய மெயில் எடுத்து நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பெரிய ஒரு ஷாக்கு. ஸோ மெயிலை வந்து நான் ரீசெக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது என்னோட ஆன்போர்டிங் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 5. ஸோ அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து காலையில் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் நான் அந்த மெயிலை பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா மே 5, 11:30 பார்க்குறேன். ஸோ ஃபுல்லாக அப்பயே வந்து எனக்கு ஃபுல்லாக ஹார்ட் ப்ரோக் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சே கிடச்ச ஒன்றுத்தையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், அவன்கிட்ட அவன் வந்து என்னை திட்டான், என்னடா இதை கூட பொறுப்பாக பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டான். ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து என்ன ப்ராசஸ் அடுத்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ ஓகே நம்ம போஸ்ட்போன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அகைன் நான் நிறைய மெயில் போட்டேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி வந்து நான் என்னோட ஆன்போர்டிங் நான் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெயில் போட்டேன். ஸோ எந்த ஒரு ரிப்ளைமே வரல.
ஸோ அதோட நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு வந்து விப்ரோ கிடையாது, அவ்வளோதான் நம்ம வந்து இனிமேல் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வேறு வேறு கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணுறேன். அப்படியே மந்த்ஸ் எல்லாம் போகுது, அவ்வளோதான் காலேஜையும் முடிச்சிட்டேன், ஜூன் மந்த் வந்துருச்சு, காலேஜையும் முடிச்சுட்டு நான் கோயம்புத்தூர் விட்டு நான் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு கிளம்புறேன். பஸ்ஸில் போகிறப்ப அப்படியே நான் மட்டும் யோசிக்கிறேன், ஸோ இருந்த ஒரே ஒரு கம்பெனி விப்ரோ அதையும் விட்டுட்டோம், நம்ம இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எதுவுமே எனக்கு புரியல, சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அகைன் வந்து விப்ரோக்கே திருப்பி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப 3 months ஒன்ஸ் தான் அப்ளை பண்ணணும், 3 months முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். பட் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாமான்னு யோசிச்சு பார்த்தா சரி வேணாம் அப்படிங்கிறதையும் விட்டுட்டேன். ஸோ காலேஜை முடிச்சுட்டு ஜூன் மந்த்தில் காலேஜ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறதுன்னு எதுவுமே புரியாமல் ஒரு மைண்ட் செட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்னடா இப்படி வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஓகே ஃபைன், நம்ம வேறு கம்பெனி ட்ரை பண்ணணும், நான் அந்த சைடில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலாக ஜூன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்துச்சு, என்ன மெயில்னா வந்து இந்த மாதிரி உங்களை ஃபியூ வீக்ஸ் ஆன்போர்ட் பண்ணிடுவான்னு சொல்லி மெயில் வந்துச்சு. அப்போ தான் வந்து சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், சரி ஓகே நம்ம விப்ரோக்கில் போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஃபியூ வீக்ஸ் உங்களை ஆன்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மெயில் வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஒவ்வொரு வீக்குமே வந்து வந்துகிட்டே இருக்கும், எனக்கு என்ன இது இதை மட்டும் அனுப்பிட்டு இருக்காங்களே ஆன்போர்ட் டேட்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே வெயிட் பண்ணேன். அண்ட் தென் ஃபைனலாக அந்த ஒரு மெயிலுமே வந்துச்சு எனக்கு ஜூன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதையும் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஜூலை வந்து 28 சம்திங் நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை, ஜூலை 28 வந்து உங்களுக்கு ஆன்போர்டிங் இருக்கும் அப்புறம் ஜாயினிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே ஃபைன் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஜூலை 28 சம்திங் அதில் ஆன்போர்டிங் டே இருக்கும், ஆன்போர்டிங் டேக்கு முன்னாடி தான் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த ஆன்போர்டிங் டேக்கு முன்னாடி வைக்கிறது என்னன்னா பிஆர் சம்திங் அந்த நம்மளோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நைட் எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கோம், நாளைக்கு ஆன்போர்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வருது. ஸோ என்னதுன்னா இந்த மாதிரி உங்களோட ஆன்போர்டிங் கேன்சல் ஆகுது, ஸோ உங்களுக்கு வந்து டேட்டை மாற்றுறோம், போஸ்ட்போன் பண்ணுறோம் ஆன்போர்டிங் அப்படின்ட்டு. சரி எனக்கு மட்டும் தான் மாற்றிட்டானுங்க என் நேரம் போல அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா என்னோட பேட்ச்சில் எல்லாத்துக்குமே அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருந்தோம், அதில் எல்லாத்துக்குமே அதே மெயில் தான் வந்துருந்துச்சு. ஓகே ஃபைன், அப்போ 2 months தள்ளி போட்டாங்க, 1 month தள்ளி போட்டிருந்த கூட பரவாயில்ல, 2 months தள்ளி போட்டாங்க. என்ன பண்ணுறதே சுத்தமாக ஐடியா இல்லை, இது கன்ஃபார்மானது இல்லை, எல்லாத்துக்கும் ட்ரஸ்ட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா விப்ரோங்கிறது ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, என்ன இப்படி மாத்துறாங்க ஒரு ஆன்போர்டிங் டேட் சொல்லிட்டு இப்படி மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ட்ரஸ்ட்டு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால சரி வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு கம்பெனிஸும் ட்ரை பண்ணி யாருமே நீ கூப்பிடல, அதனால சரி இவங்க நம்பி நான் வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த மெயில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து 8th வந்து ஜாயினிங், 28th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங். ஓகே இதை தான் கொடுத்துருந்தாங்க, நான் இருக்கிறது ஜூலையில். ஓகேவா, ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஜூலை ஸ்டார்டிங்லேயோ சம்திங் ஏதோ எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் 1.5 months எனக்கு நடுவில் கேப் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வந்து நான் நிறைய வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டேன், வீட்லேயே உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இதை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது, நமக்கு ஏதாவது இன்கம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ பல வேலைகள் வந்து என்னோட ஃப்ரெண்டு இருந்தான், ஸோ அவன் வந்து அந்த ஷீட்லாம் மாட்டுவான், ஸோ அந்த ஒரு வேலைக்கெலாம் நான் போயிருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன் பாருங்களேன், ஸோ இதுதான் அந்த மேலே ஏறி மாட்டணும், ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், பட் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஓகே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சும்மா இருக்க டைமில் 1.5 months இந்த ஒரு ஒர்க்குக்கெலாம் போனேன், ஒரு நாளைக்கு வந்து 300 சம்திங் கொடுப்பாங்க நமக்கு, இது கூலி கொடுப்பாங்க, அதாவது வேஜஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஸோ அது ஸோ அதுக்கப்புறமா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஒரு செப்டம்பர் மந்த்து வந்துருச்சு. ஸோ செப்டம்பரில் தான் நம்மளோட பர்த்டேவுமே கூட. ஓகேவா, அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 28th வந்து நமக்கு ஆன்போர்டிங்கா, அதே சேம் வந்து 27 வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ஒரு டே. ஓகே நடந்திருக்கு எனக்கு என்ன ட்விஸ்ட்னா வந்து எனக்கு இன்றைக்கி அந்த பிஆர்பின்னு சம்திங், ஸோ அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லல, செப்டம்பர் 28th என்னோட ஆன்போர்டிங், 27 வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், 26 அன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு மெயில் வருது. என்ன மெயில்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விப்ரோ சைட்லேருந்து மெயில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து விப்ரோவோட கைட்லைன்ஸை மீறிட்டீங்க, அதனால் ஃபர்தராக அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு போக முடியாது, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சீரியஸாக இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் ஆசாசியாக விப்ரோவாக வெயிட் பண்ணி ஆல்ரெடி போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஓகே அது என்னோட பிரச்சனை. ஓகே அது நான் அதுக்கு சீரியஸாக ரொம்பவே ரிக்ரெட் பண்ணேன், என்னடா இவ்வளோ நான் என் லைஃப்லேயே பண்ண பெரிய ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னா அந்த மெயிலில் நான் ஒழுங்காக ப்ராப்பராக செக் பண்ணாமல் விட்டது தான், அதுக்கு நான் நிறையவே ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்லாம் வந்து நிறைய திட்டியிருக்கேன் அந்த விஷயத்துக்காக. ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வேலையே கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு திருப்பி ஆன்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நாங்களா ஒரு வாட்டி நான் போஸ்ட்போன் பண்ணேன், இப்போ அவங்களா வந்து நான் போஸ்ட்போன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனலாக அதுக்காக நான் வெயிட் பண்ணி 1.5 months காத்திருந்து வேறு எந்த கம்பெனிக்கும் அட்டன் பண்ணாமல் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஃபைனலாக வந்து உங்களை வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், ஆன்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலை, கைட்லைன்ஸை மீறிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. மனசு திருப்பி அகைன் வந்து மனசு உடஞ்சு போயிட்டேன், என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சீரியஸாக ரொம்ப லிட்டரலி வந்து நான் ஒரு டிப்ரெஷன் மோட்லாம் போயிட்டேன். ஓகே என்னால் எதுவுமே கான்சென்ட் பண்ண முடியல, அதனால நான் யூடியூப் பக்கமே வரவே இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூடியூப் எந்த வீடியோஸும் வந்திருக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து விப்ரோக்கு நான் நிறைய மெயில்ஸ்லாம் போட்டேன், இந்த மாதிரி நான் அப்போலாம் கைட்லைன்ஸ் எதுவுமே மீற கிடையாது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் எல்லாமே, அதாவது அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க என்னோட அந்த ஃபுல் செஷனையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நம்ம டெஸ்ட் எழுதிருக்க எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சீரியஸாக நான் எந்த கைட்லைன்ஸும் மீறல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன், பட் எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு வரல. ஓகே ஃபைன், அவ்வளோதான், விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு கூடயே வந்து அந்த வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸும் பெரிய எம்என்சிஸ் யாருமே எடுக்கிறதில்ல. எம்என்சிஸ் எல்லாமே வந்து அவங்களோட இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் மட்டும்தான் இருந்துச்சு, அதுலேயுமே வந்து யோக் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் நான் நாகூரில் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். கால் வந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிபிஓக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கெலாம் தான் கால் வந்துச்சு. பட் என்னால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுமே வந்து என்ன கேட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கோடிங்ஸ்லாம் தெரியும் கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே ஃபைன், அவங்க தான் ரெண்டு ப்ரோக்ராமிங் கொடுத்துருந்தாங்க, ஒன்று ஜாவா இல்லைனா பைத்தான், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் ஜாப் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரோல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் சேலரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டீசெண்டான சேலரியை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 18K 17K சொன்னாங்க. சென்னையில் தான் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன், நம்ம அதுக்கு நான் அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நம்ம போய் அட்டன் பண்ணி நம்ம எப்படியாவது அந்த வேலையை வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக நான் சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறப்ப எனக்கு மெயில் வருது, விப்ரோலேருந்து இன்னும் ஃபியூ வீக்ஸில் உங்களை ஆன்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வருது. எனக்கு புரியல, விப்ரோவில் பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து அவங்க அந்த மெயிலில் வந்து ப்ராப்பராக இவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும் அனுப்ப மாட்டாங்க. ஃபியூ வீக்ஸில் இன்னும் ஆன்போர்ட் பண்ண போகிறோன்னு ஒரு மெயில் வந்துச்சுல எனக்கு, அந்த மெயில் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டுக்குமே வந்திருக்கு. அதாவது ஆன்போர்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணியிருக்க என்னோட ஃப்ரெண்டுக்குமே அந்த மெயில் வருது. ஸோ விப்ரோ வந்து கோளாறு கொடுக்குறாங்க, இவங்க வந்து எல்லாத்துக்குமே அந்த மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்பியில் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த அதுக்கான ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், சென்னையில் அந்த ஒர்க்குக்கான ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து டேட் வருது. ஸோ உங்களோட ஆன்போர்டிங் டேட் இது, ஜாயினிங் டேட் இது. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங்க்கும் ஜாயினிங்க்கும் கம்மியான டைமிங் இருக்குது. ஸோ ஆன்போர்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு October 23, அதாவது தீபாவளிக்கு அடுத்து நினைக்கிறேன், தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே ஓகேவா, அது ஆன்போர்டிங். October 31st ஜாயினிங். ஸோ ஒரு கம்மியான கேப் தான் எனக்கு, நம்ப முடியல. சரி இதுவும் தெரியாமல் தான் மெயில் வந்திருக்கும், கண்டிப்பாக நம்ப முடியாதுன்னு நினச்சேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆன்போர்டிங் டேக்கு முன்னாடி வந்து நம்ம பேக் நோட்டிஃபிகேஷன் ஒரு டே இருக்குல்ல, ஸோ அது வந்துச்சு. சரி இதில் நம்ம போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், நம்மளோட பேர் வருதா இல்லையோ பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கும் போனேன். என்னோட நேம் அங்கே வந்துருந்துச்சு, எனக்கு ஒரு ஷாக்கிங். நம்ம ஊரில் எப்படா அப்படின்ட்டு நான் சென்னை கிளம்பிட்டேன். பட் நான் வந்து நான் இங்கே நம்பலை, நான் சென்னைக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங்குமே வந்து என்னோட பேக் நோட்டிஃபிகேஷன்லாம் கிளியர் ஆகி என்னை ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஹாப்பினஸ், ஓகே நம்ம ஆன்போர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ். எனக்கு அடுத்த நாள் தான் வந்து சென்னையில் அந்த ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இது எனக்கு கிடச்சதுனால நான் அதை அட்டன் பண்ணல ஓகேவா, விப்ரோ கிடச்சிருச்சு அதனால் நம்ம அதை அட்டன் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து ஏன்னா திங்ஸ் எல்லாம் வேணும், லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க, சென்னை லொக்கேஷன் தான். நான் சென்னையில் ஐ மீன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. பட் என்னோட பேட்ச் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நேரில் வரணும், ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு நேரில் தான் இருக்கும், அதுவும் சென்னையில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேரில் வந்தாகணும். ஸோ நான் அகைன் வந்து அன்றைக்கி ஆன்போர்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நான் சென்னையில் பஸ் ஏறி திருப்பி அகைன் என்னோட நேட்டிவ்க்கு வந்து இங்கே இருக்க திங்ஸ், அதாவது என்னோட பேக்கு அப்புறம் வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மறுபடியும் நான் சென்னை கிளம்பிட்டேன். ஸோ October 31st வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங். ஸோ என்னோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் ஓகேவா, அந்த இடத்துல வந்து CDC 5 அந்த பிளாக் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து என்னோட ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் ட்ரைனிங். ஸோ இதுதாங்க என்னோட ஆன்போர்டிங் அந்த ஜேர்னி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியை என்னால் எந்தளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியல, எந்தளவுக்கு நான் ஃபீலிங்கோட சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு மேபி இதை கேட்குறப்ப வந்து ஒரு ஃபிலிம் பார்த்தா, அதாவது நீங்கள் இமேஜினேஷன் பொறுத்ததாக இருக்குது, நீங்கள் எந்தளவுக்கு இமேஜின் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதாங்க என்னோட அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் லைஃப் ஓகேவா. ஸோ இதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட விப்ரோவில் என்னோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்ததான். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டில் நான் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன வந்து நான் என்ன எப்படி நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ நான் ஷூராக போடுறேன் ஓகேவா. யாராவது ஒருத்தர் கேட்டாலும் ஓகே ஃபைன், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், நான் பிளேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணணும், ஸோ என்னெல்லாம் ரெடி பண்ணால் எனக்கு வந்து மாதிரி ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இந்த டவுட் மட்டும் எனக்கு வேணும், எனக்கு அர்ஜென்டாக வேணும் கேட்டிங்க அப்படின்னா அதையுமே கேளுங்க, நான் முடிஞ்சால் ஷார்ட்ஸில் கொடுத்து பார்க்குறேன் ஓகேவா. ஷார்ட்ஸில் உங்களுக்கு மட்டும் உங்களுக்கான ஆன்சரை மட்டும் அந்த ஷார்ட்ஸில் போட்டு ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோவில் ஒரு எம்என்சியில் நான் இப்போ இருக்கேன். ஸோ சீரியஸாக ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன எனக்கு அப்படியே ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓகே ஃபைன் ஓகே. நான் அதாவது இதில் ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும், கிடைக்காதுன்னு இருந்துச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது, இப்போ நம்ம போக போகிறோம் அப்படின்னு ஆசையாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் எல்லாத்தையும் அடி மேலே விழுந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளேஸ் ஆகிட்டு ரொம்ப சீரியஸாக வந்து ஓரளவுக்கு ஓகே, ரீசெண்டாக போயிட்டுருக்கு, லைஃப் நல்லா தான் இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க என்னோட பிளேஸ்மெண்ட் ஜேர்னி. ஸோ இப்போவே இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிருக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் யோகி, நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது யோகி விலாக்ஸ். டாடா, பை பை, சி யூ.